நினைத்தது நடக்கவும் கேட்டது கிடைக்கவும் ஒரு மண்டலம் போதும். ரச்சனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 48 நாட்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும். வாங்க இன்றைய பதிவில் எப்படி முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை மனதார வேண்டி தொடர்ந்தாற்போல் 48 நாட்கள் விரதமிருந்து வழிபட்டால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும். அதே சமயம் கேட்டது யாவும் உங்களுக்கு கிடைத்தே தீரும். முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்க விரும்புபவர்கள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தெரிவு செய்து கொள்ளலாம். இந்த கிழமைகளை தவிர்த்து வளர்பிறை சஷ்டியையும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். இப்படி வளர்பிறை சஷ்டியில் உங்கள் விரதத்தை துவங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு வேண்டியதை வெகு சீக்கிரத்திலேயே அடைந்துவிட முடியும். காரணம், வளர்பிறை சஷ்டிக்கு அப்படியொரு அபரிதமான சக்தி உள்ளது. மேலும் விசாக நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் பூச நட்சத்திரத்திலும் கூட நீங்கள் இந்த விரதத்தை துவங்கலாம். ஆக மேலே நாங்கள் குறிப்பிட்ட இந்த நாட்களில் எந்த நாள் உங்களுக்கு ஏற்புடைய நாளாக இருக்குமோ அந்த நாளை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். பெண்கள் தீட்டு நாட்கள் முடிந்தவுடன் மீண்டும் இந்த விரதத்தினை நீங்கள் தொடரலாம். அதே ஆண்களாக இருந்தால் நீங்கள் இந்த விரதத்தினை 48 நாட்கள் தொடர்ந்து செய்து முடித்து விடலாம். விரதத்தின் முதல் நாள் உங்கள் வீட்டின் அருகமையில் இருக்கும் முருகர் கோவிலுக்கு சென்று உங்கள் விரதத்தின் நோக்கத்தை முருகப்பெருமானிடத்தில் முறையிட்டு அது இந்த 48 நாட்கள் நிறைவடைவதற்குள் நிறைவேறிவிட வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு வீட்டிற்கு வந்து முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்ததை நிவேதனமாக படைத்திடலாம். அப்படி பால் வைக்க விரும்பினால் காய்ச்சிய பாலில் சிறிது தேன் விட்டு படைத்திடுங்கள். அதே சமயம் நினைத்த காரியம் நினைத்தபடியே அதுவும் உடனே நிறைவேற கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் என எது உங்களுக்கு தெரியுமோ அதை பாராயணம் செய்திடுங்கள். இந்த 48 நாட்களும் இதை நீங்கள் முறையாக கடைபிடித்து வந்தீர்கள் என்றாலே கைமேல் பலன்களை உடனே எதிர்பார்க்கலாம். 48 நாட்கள் விரதம் இருப்பது என்பது மிகவும் சிரமமான விஷயம். அதிலும் வேலைக்கு செல்பவர்களாக இருப்பவர்கள் ஒரு வேளை மட்டும் உணவெடுத்து கொள்ளலாம். அப்படியும் இல்லை என்றால் சைவமாக கூட இருந்து நீங்கள் இந்த வழிபாட்டினை தொடரலாம். ஒவ்வொரு நாளும் வழிபாட்டின் போது முருகப்பெருமானை வேண்டி 6 நெய் தீபம் ஏற்றி வைத்து ஓம் சரவண பவ எனும் இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்திடுங்கள். இப்படி 48 நாட்களும் நெய் தீபம் ஏற்றுவது என்பது சிரமம் என்று நினைப்பவர்கள் நல்லெண்ணெயை கொண்டும் தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த 48 நாள் விரதத்தின் போது என்னதான் வேதனைகளும் சோதனைகளும் வந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் முருகப்பெருமானிடத்தில் சரணடைந்து நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் இந்த விரதத்தினை முடித்தீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்குண்டான சூழல் தானாகவே உருவாக துவங்கிவிடும். ஆக மனதில் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும். நீண்ட நாட்களாகியும் நிறைவேறாமல் இருக்கிறதா? அப்படியென்றால் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை செய்திடுங்கள். கண்டிப்பாக முருகன் அருளால் அது உங்களுக்கு நடந்தே தீரும். நீங்கள் நினைத்த விஷயம் நினைத்தபடியே உங்களுக்கு நடந்தேற இந்த வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். முயற்சி செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். மறவாமல் ரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.